மூட பண்ணி எம்கே சிட்டிலேருந்து வந்து வர இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க கார்பரேட்டர் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறது கஸ்டமர் கொண்டு வந்தார். என்னென்னு கழட்டி பார்த்தேன், கழட்டி பார்த்தோம் எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு, கொஞ்சம் பயந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வண்டியில் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு கார்பரேட்டர், எல்லாமே தெளிவாக இருந்துச்சு. ஸோ என்னடா ஸ்டார்ட் ஆகலன்னு பார்த்தோம், அந்தளவுக்கு கார்பரேட்டர் ஏற்படலாம் சூப்பராக இருந்துச்சு. வண்டி வாங்கும்போது கார்பரேட்டர் ஏற்படலாம் சரி பண்ணிடுவாங்க, சர்வீஸ் பண்ணிடுவாங்கட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நண்பர்களும் அந்த மாதிரி வண்டி வச்சு கொடுத்தாதீங்க, மைலேஜ் கொடுக்காது சுத்தமாக, பெட்ரோல்லாம் விற்கிற விலைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பருப்புலாம் போயிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவில் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம வீடியோவில், முக்கியமாக இந்த வீடியோ பாருங்கள். புதுசாக மெக்கானிக் நண்பர்கள் பழக நண்பர்கள் வந்து அதிகமாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்மளோட சேனலை, அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது குறைகள் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. நல்லா பிடிச்சது ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிவிட்டுருங்க, நிறையா குரூப்ஸ் போட்டோம். அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து நல்லா பப்ளிஷாக பண்ணிவிட்டுருங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி இருக்க வேண்டிய ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கணும் ஒரு ஏர் ஃபில்டர் அப்படின்னாக்கா, அந்த ஸ்பாஞ்செலாம் இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு சூப்பராக புதுசாக வண்டி எப்போ ஃபிட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்களோ அதிலேருந்து அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும், அந்தளவுக்கு சூப்பராக தெளிவாக வச்சுருக்குறாங்க நம்ம ஆளுக்கு கை வண்ணம். பார்த்துங்க ஏர் ஃபில்டர் அருமையாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இப்படி தான் வச்சு ஓட்டணும், அப்போ தான் நல்லா மைலேஜ் கொடுக்கும், நல்லாவும் வண்டி லைஃப் லாங்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த லெவலுக்கெலாம் கார்பெட்டு இந்த ஏர் ஃபில்டர்லாம் அப்படி வச்சு ஓட்டாதீங்க, சுத்தமாகவே உங்களுக்கு வந்து இன்ஜின்லாம் கண்டமாயிரும், பவர் பிளக்லாம் அடிக்கடி போயிட்டே இருக்கும். நான் காமெடிக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு வச்சு இந்த லெவலுக்கெலாம் ஓட்டாதீங்க, இன்ஜின் சீக்கிரமே கண்டமாயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே கார்பெட்டர்லாம் கலட்டிட்டு நீட்டாக கார்பெட்லாம் ஃபுல்லாக கார்பெட்டர்னால் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு தெரியல, நம்ம ஏர் ஃபில்டர் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இடமே நம்ம ஏர் ஃபில்டர் தான் கலட்டணும், கார்பெட் என்ன எந்த லெவலுக்கு இருக்குதுல வாங்க பார்ப்போம். அதையும் ஏர் ஃபில்டர் எந்த லெவலுக்கு இருக்குன்னா இப்போ கார்பெட் வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுப்பலாம் வச்சு ஓட்டினீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் கொடுக்காது, பெட்ரோல் வைக்கிற வேலை வசதிக்கு சீக்கிரமே ஹெட்டு போடலாம் வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும், பவர் பிளக்லாம் அடிக்கடி போயிட்டே இருக்கும். நண்பர்கள் முடிஞ்ச வரையும் ஆயில் 3000 கிலோமீட்டருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஏர் ஃபில்டருக்கு அட்லீஸ்ட்டு வாஷ் பண்ணியாவது போடுங்க, மாத்திரை ஆட்டி கூட பிரச்சனை இல்லை. பார்த்துங்க இந்த கார்பெட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துங்க எந்த அளவு ஃபுல்லாமே அந்த ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு எல்லாமே அந்த இது டேமேஜ் ஆனது பூராமே கார்பெட்டருக்கு வந்துடும் பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள், இந்த கார்பெட்டரு ஃபுல்லாகவே அப்படியே கழிவதி மாதிரி இருக்குது, பூராமே அப்படியே வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த சோக் லிவர் கூட உடஞ்சிருச்சு பாருங்க, ஜோக் லிவர்லாம் உடஞ்சி கிடக்கு பாருங்கள். இப்படிலாம் இருந்துச்சுன்னா வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி மைலேஜ் கொடுக்கும், எந்த அளவுக்கு வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பாருங்கள். கழிவதி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு கூட இங்கே வந்துருச்சு. வண்டி வண்டி வாங்கும்போது மாற்றின ஏர் ஃபில்டராக இருக்கும், அநேகமாக இடையில மாற்றிருக்க வாய்ப்பு இல்லை. ஜோக்கெல்லாம் பிடுங்கி ஜோக்கெல்லாம் உடஞ்சி கிடக்கு, எப்படி தான் வண்டி வச்சு ஓட்டினாங்கன்னு தெரில. வண்டி லேட்டஸ்ட் வண்டி தான், 13, 14 மாடலில் தான் இருக்குது, 14 நினைக்கிறேன். நம்ம டீசல் வாங்கி நீட்டாக போட்டு முதல்ல கார்பெட்டை நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக மாட்டிடுவோம். பொதுவாக வந்து கார்பெட்டர் நல்லா டீசல் போட்டு வாஷ் பண்ணுங்கள், பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுவீங்க. நம்ம பெட்ரோல்லாம் பிடிச்சி வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா பெட்ரோல் வைக்கிற விலைக்கு, அதனால் டீசல் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ மெக்கானிக் நண்பர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கார்பெட்டில் மாதிரி பார்க்கும்போது ஏர் ஃபில்டர் நீட்டாக பார்த்துட்ருங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது முடிஞ்ச வரை ஏர் ஃபில்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஏர் ஃபில்டர்லாம் கழட்டி பார்த்து கொடுத்துருங்க, கஸ்டமர் சொல்லாட்டி நீங்களே பார்த்து கொடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் கழட்டி பார்த்து கொடுங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வண்டி கொண்டு வந்து விடுவாங்க சர்வீஸுக்கு.
இந்த கடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவு கப்பெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, கார்பெட்டையும் கூட நம்ம நக்கில் க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாக. ஸோ வந்து இப்போ நம்ம அந்த ஜோக்கு வந்து அந்த ஜோக் லிவர் உடஞ்சது வந்து நம்ம அதை மாட்டிடுவோம், அதையும் மாட்டணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்குரு கிடைக்கல, ரொம்ப சின்ன ஸ்குரு. அதனால் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து இன்னொரு இடத்துலேருந்து வேறு ஸ்குரு வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்குரு எதுன்னு காட்டுறேன், நம்ம ஜோக் லிவர் மாட்டும் போது கண்டிப்பாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குரு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்குரு வந்து எதுலேருந்து எடுத்து மாட்டேன்னா கிளச் யோக்கு, அதான் ஸ்டார் சிட்டியோட கிளச் யோக்கில் அந்த உள்ளே அந்த ஸ்விட்சுக்குள்ளே வர ஸ்குரு எடுத்து தான் மாட்டியிருக்கேன். ஸோ தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஸோ அதில் யாகம் இருந்துச்சு, அதில் சின்ன ஸ்குரு இது மாதிரி ஸ்குரு வரும், எல்லா வண்டியிலோட ஹெட்லைட் சுவிட்சு அந்த யோக்கு உள்ளே வரும் இந்த சின்ன ஸ்குரு. ஸோ அதை எடுத்து நம்ம அதில் போடுறோம். ஸோ நீட்டாக ரெண்டு ஸ்குரையும் கழட்டியில் போட்டாச்சு. இப்போ ஜோக் லிவரையும் நம்ம நல்லபடியாக ரெடி பண்ணியாச்சு, கலண்டு உடஞ்சி கிடந்ததை பார்த்தீங்கன்னா நல்லாவே நீட்டாக ஜோக்கு பாருங்கள், நல்லா ஜோக்கு நீட்டாக இருக்காது, சரி பண்ணியாச்சு, அதையும் நம்ம சரி பண்ணி விட்டாச்சு. ஸோ அதெல்லாம் உடஞ்சி கிடந்துருக்கு அப்படியே, எப்படி தான் ஓட்டினாங்கனே தெரியலை. எதார்த்தான் முன்னாடி ஸ்டார்ட் ஆலன்னு கொண்டு வந்தாங்க, ப்ளக்கை மாற்றினான், ப்ளக்கை மாற்றிட்டு பார்த்தோன்னா வண்டி அப்படியே புகை தள்ளிச்சு. ஸோ என்ன ஃபால்ட்டுங்க பிறப்பு தான் கழட்டி பார்த்த பிறகு தான் ஏர்ஃபில்டர்லாம் பார்த்தேன், டவுட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பைப்பையுமே இந்த ஓசையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேயுமே நல்லா அந்த டஸ்ட்லாம் இருக்கும், நிறையா இருக்கும், அதையும் கூட நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கார்பெட்டை ஃபிட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். கார்பெட்டை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணிட்டு இன்னும் டேரெக்டாக மாட்டிடாதீங்க. ஸோ நம்ம பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணுற பாருங்கள், அதுக்குள்ளே நிறையா அந்த ஸ்பாஞ்சு டஸ்ட்டாக கிடக்கு, அந்த இத்து போனதெல்லாம் அப்படியே உள்ளே கிடக்கும். அது க்ளீன் பண்ண முடியும்னா மறுபடியும் கார்பெட்டுக்குள்ளே இறங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் புது ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு, 100 ரூபா தான் வரும், ரொம்ப விலை கம்மி தான். இதான் புது ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு. நீட்டாக நம்ம மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு மாற்றியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் இன்ஜின் ஆயில் அது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டஸ்ட் வந்து ஏர் ஃபில்டருக்குள்ளே இருக்கும், கார்பரேட்டருக்கு போகாது. ஆயில் ஊற்றினோம்னாக்கா இந்த ஸ்பாஞ்சில் நல்லா இதாகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம மோட்டோ பேண்ட் எம்கே சிட்டி சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ நம்ம அப்போ தான் அதை சரி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.